இதுக்கு முன்னாடி ஒரு சில வழக்குகள்லையும் வந்து நம்ம சவுக் சங்கர் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அஃபென்ஸுக்கு வந்து பல இடங்களில் எஃப்ஐஆர் போட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இடத்துக்கு அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. அதே தான் இப்போ கஸ்தூரிக்கு நடந்திருக்கு சார். இல்லை சார், இது என்ன ஒரு வழக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா. இப்படி வந்து ஒரு குற்றத்துக்கு நீங்கள் பலமுறை வந்து ஒருத்தவங்களை கைது பண்ண முடியாது. இது பீங் அன் உமன் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது, இதுதான் என்னோட வாதம். பட் ஆனால் வந்து இந்த சாதாரணமாக இந்த மாதிரி பேசுனது வந்து அவ்வளோ சீரியஸாக வந்து அவங்கள வந்து ஒரு தனிப்படை ஒரு ரெண்டு டீம் போய் ஹைதராபாத்தில் அவங்க வீட்டில் தான் இருந்திருக்காங்க, அங்கே ஷூட்டிங்கில் இருந்திருக்காங்க, அங்கே போய் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க தலைமறைவாக இருந்தாங்கன்றதை வந்து வெளிப்படையில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை வந்து ஏற்றுக்க முடியாது. அவங்களே நேற்று என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வெளியே மீடியாவில் பேசும்போது இது சம்மந்தமாக என் வழக்கு சம்மந்தமாக பேசும்போது நான் வந்து ஆப்ஸ்காண்டிங்கில் இல்லை, நான் போய் ஒளிஞ்சு எங்கேயோ மறையில, நான் தலைமறைவாக இல்லை அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னாங்க சார். எஸ்வி சேகர் கேஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது, அதுக்கெலாம் ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து நம்ம உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஒன்றும் இல்லை, அவங்க அஃபிடேவிட் தாக்கல் பண்ணி இல்லை நாங்கள் இது மாதிரிலாம் பண்ண மாட்டோம், இல்லை நாங்கள் பேசினது தவறு, அதுக்கு ஒரு அப்பாலஜி, இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி பேசணும்னு ஒரு இன்டென்ஷனோட பேசலை. ஒரு இன்டென்ஷன்னா ஒரு கம்யூனிட்டி கிளாஷ் வர அளவுக்கு வந்து இது பெரிய ஒரு ஸ்பீச் கிடையாது. ரீசெண்ட் டைமில் காந்தராஜ் பேசினது கூட பெரிய இஷ்யூ ஆச்சு, அதுமே அவர் மன்னிப்பு கேட்டதோடு அதை அப்படியே இது பண்ணுறாங்க. ஆமாம், அது பொதுவாக வந்து உயர்நீதிமன்றம் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிலோ 3 இயர்ஸு பிலோ 7 இயர்ஸ் பனிஷ்மெண்ட்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து நம்மளுக்கு ஆப்வியஸாக கிடச்சிரும். குறிப்பாக வந்து அவர் வந்து சோஷியல் மீடியா ரொம்ப இது பண்ணி சொல்கிறாரு, ஏன்னா இப்போ வந்து எரா ஆஃப் சோஷியல் மீடியா அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப யோசிச்சு பேசணுன்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், அது மாதிரி சொல்லி அதை வந்து 14-11 இதை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக முந்தா நாள் 17 வந்து அந்த கேஸில் தள்ளுபடி பண்ண கேஸில் அரெஸ்ட் ஆகலை. இப்போ மதுரையில் உள்ள எஃப்ஐஆரில் வந்து உங்கள் கஸ்தூரி மேடம் அரெஸ்ட் பண்ணல. இந்த எக்மூரில் போட்ட வழக்கில் வந்து அவங்கள வந்து ஸ்பெஷல் டீம் போயிட்டு அங்கே ஹைதராபாத்தில் இருந்து இது வந்து மதுரை வழக்குக்கு அப்புறம் சென்னையில் ஒரு வழக்கு ஒரே நாள் போடுறாங்க. 5-11 வந்து மல்டிபிள் எஃப்ஐஆர்ஸ் அது மாதிரி. ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த எஃப்ஐஆர்லாம் நம்ம வந்து எல்லா எஃப்ஐஆரும் நம்ம கிளப் பண்ணி ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் நம்ம போட்டோன்னா ஆப்வியஸாக அது வந்து இதுவாகிடும், எல்லாத்துமே நம்ம குவாஷ் பண்ணிடலாம். வணக்கம் பிரபாகர். வணக்கம் சார். நேற்றைக்கு வந்து நீங்கள் கஸ்தூரி அவர்களை வந்து புழல் சிறையில் போய் பார்த்துருக்குறீங்க, முதல்ல அவங்களுடைய மனநிலை எப்படி சார் இருக்குது? சார், அவங்க எப்பொழுதும் ஸ்ட்ராங்கான லேடி தான் சார், அவங்க மனநிலை நல்லா தான் இருக்குது. ஆனால் மேற்கொண்டு வழக்குகள் அதிகமாக அவங்க மேலே போடப்படுறதுனால இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து நம்ம மதுரையிலையும், இன்னொன்று வந்து எக்மோர்லேயும். இப்போ எக்மோரில் பதிவு பண்ண வழக்குக்கு தான் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம பிணை சீக்கிரமாக எடுக்கணும், இந்த வழக்குகள்லாம் வந்து நம்ம தள்ளுபடி பண்ணணும், குவாஷ் பண்ணணும் ஹைகோர்ட்டில் போட்டுன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார். அங்கே எப்படி சார், தனி சிறையில் வச்சுருக்கிறாங்களா இல்லை எல்லோருடையுமா அந்த மாதிரி இருக்காங்களா, எதுவும் ஸ்பெசிஃபிக் ரீசன்? சார், அவங்க குவாரண்டைன்ற ஒரு பிளாக் சார், அது எல்லாரையும் ஃபஸ்ட்டு ரிமைண்ட் பண்ணுறவங்களாம் வந்து இந்த குவாரண்டைனில் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க. அந்த குவாரண்டைனில் ரூம் நம்பர் 10 இருக்காங்க. அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு அவங்க ரிமாண்ட் அன்னைக்கு ஒரு 50 பேர் இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு 15-20 பேர் ஒரு ஒன்றா இருக்காங்க. தனிமை சிறையில்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுடைய அவங்க ஃபஸ்ட்டு வந்து போன அன்னைக்கு வந்து உணவுகள் சரியாக எடுத்துக்கல, அதுக்கப்புறம் தான் இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க வந்து அங்கே அவங்களால அக்கோமடேட் பண்ணிக்க முடியுதா அப்போதைக்கு? சார், மொதல் நாள் போன அன்னைக்கு வந்து அவங்க தான் முந்தா நாள் வந்து நைட்டு இரவு உணவு சாப்பிடலாம். 4:30-5 o'clock தான் வந்து அங்கே பிரிசன் உள்ள போகிறாங்க. அப்படின்னு வந்து பிரிசன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் எல்லாம் முடிஞ்சு லாக்அப் பண்ணிடுறாங்க. அப்போ ஃபுட்டு கொடுத்துருக்காங்க, அவங்க டினை பண்ணிட்டாங்க போல். அதெல்லாம் ஃபஸ்ட்டு டே வந்து ஒழுங்காக தூங்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அன்னைக்கு மீட் பண்ணும்போது சொன்னாங்க. சப்ஜெக்டாக நானுமே வந்து நேத்தானா ஒழுங்காக ஃபுட் எடுத்துருக்காங்க, நான் சொன்னேன் இது நம்மளுக்கு பெயில் சீக்கிரமாக கிடச்சிடும், நீங்கள் அதுக்காக வந்து சாப்பிடாமல் இருக்கிறதோ இல்லை உள்ளே வந்து தூங்காமல் இருக்கிறதோ நீங்கள் நார்மலாக இருங்க. அரெஸ்ட்டை பண்ணது பண்ணிட்டாங்க, இது அரெஸ்ட் பண்ணக்கூடிய செக்ஷன்ஸ்லாம் கிடையாது. 41 நோட்டீஸ் கொடுத்து இதோட பெரிய வழக்குலாம் கிடையாது சார். இது இப்போ ஒரு பொது மேடையில் இது ரைட் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு தான். அவங்க வந்து ஒரு பொது மேடையில் ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவரை வந்து தாக்கி பேசுகிறதோ இல்லை கட்சி உறுப்பினர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுறதோ இது என்னென்ன ஃபேக்ட் என்னன்னு சொல்லுங்கன்னா, ஒரு 3/11/2024 வந்து எக்மோரில் உள்ள ஆர்ஆர் ஸ்டேடியமில் வந்து ஒரு பிராமணர்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து இவங்களை இன்வைட் பண்ணி இவங்க பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் விரும்பியிருக்காங்க, இவங்களும் போயிருக்காங்க. அப்போ அந்த மீட்டிங்கில் பேசினது சில யூடியூப் சேனல் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து நம்ம ஆன்லைனில் போடும்போது யூடியூப் சேனல்ஸை போடும்போது அதை பார்த்துட்டு நிறைய பேர் புகார் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை வந்து இவங்க வந்து தரைக்குறைவாக பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து அதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணோன்னா, அவங்களோட வீடியோ இன்டர்பிரேட் பண்ணோன்னா, ஒரு யாரையும் வந்து குறிப்பிட்டு தாக்குதல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நிறைய வழக்குகள் இருக்குது சார். இப்போ நீங்கள் எஸ்வி சேகர் கேஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது, அதுக்கெலாம் ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து நம்ம உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஒன்றும் இல்லை, அவங்க அஃபிடேவிட் தாக்கல் பண்ணி இல்லை நாங்கள் இது மாதிரிலாம் பண்ண மாட்டோம், இல்லை நாங்கள் பேசினது தவறு, அதுக்கு ஒரு அப்பாலஜி, இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி பேசணும்னு ஒரு இன்டென்ஷனோட பேசலை. ஒரு இன்டென்ஷன்னா ஒரு கம்யூனிட்டி கிளாஷ் வர அளவுக்கு வந்து இது பெரிய ஒரு ஸ்பீச் கிடையாது.
ரீசெண்ட் டைம்ல காந்தராஜ் பேசினது கூட பெரிய இஷ்யூ ஆச்சு, அதுமே அவர் மன்னிப்பு கேட்டதோட அதை அப்படியே இது பண்ணுறாங்க. ஆமாம், அது பொதுவாக வந்து உயர்நீதிமன்றம் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிலோ 3 இயர்ஸு பிலோ 7 இயர்ஸ் பனிஷ்மெண்ட்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து நம்மளுக்கு ஆப்வியஸாக கிடச்சிரும். பட் இது அவங்க வந்து மதுரையில் போட்ட எஃப்ஐஆரை வந்து அதில் ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்ணுறாங்க. அது சிஆர்எல்ஓபி எம்டி 19526 ஆஃப் 2024. இது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவருக்கு முன்னாடி வருது. பட் அவர் வந்து நீங்கள் எல்லாமே வந்து பேசிட்டு நாங்கள் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்டோம்னா இந்த மாதிரி நாங்கள் லீனியட்டாக எல்லாருமே விட்டுட்டோன்னா இது கம்யூனல் கிராஷ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதை அப்சர்வ் பண்ணியிருக்கனால ஒரு டீட்டெயில்டு ஆர்டர் அதை அவர் நிறையா இதெல்லாம் சொல்லியிருக்காரு. பேச்சாளர் கொஞ்சம் சிந்திச்சு பேசணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம மறக்கக்கூடாது எப்பொழுதுமே, ஒரு பேச்சாளர் வந்து இதெல்லாம் மறக்கக்கூடாது, எது பேசணும் எது பேசக்கூடாதுன்றது தெரியணும் பப்ளிக்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்சர்வ். குறிப்பாக வந்து அவர் வந்து சோஷியல் மீடியாவை ரொம்ப இது பண்ணி சொல்கிறாரு, ஏன்னா இப்போ வந்து எரா ஆஃப் சோஷியல் மீடியா அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப யோசிச்சு பேசணுன்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், அது மாதிரி சொல்லி அதை வந்து 14-11 இதை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக முந்தா நாள் 17 வந்து அந்த கேஸில் தள்ளுபடி பண்ண கேஸில் அரெஸ்ட் ஆகலை. இப்போ மதுரையில் உள்ள எஃப்ஐஆரில் வந்து உங்கள் கஸ்தூரி மேடம் அரெஸ்ட் பண்ணல. இந்த எக்மூரில் போட்ட வழக்கில் வந்து அவங்கள வந்து ஸ்பெஷல் டீம் போயிட்டு அங்கே ஹைதராபாத்லேருந்து இது வந்து மதுரை வழக்குக்கு அப்புறம் சென்னையில் ஒரு வழக்கு ஒரே நாள் போடுறாங்க. 5-11 வந்து மல்டிபிள் எஃப்ஐஆர்ஸ் அது மாதிரி. ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த எஃப்ஐஆர்லாம் நம்ம வந்து எல்லா எஃப்ஐஆரும் நம்ம கிளப் பண்ணி ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் நம்ம போட்டோன்னா ஆப்வியஸாக அது வந்து இதுவாகிடும், எல்லாத்துமே நம்ம குவாஷ் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு அஃபென்ஸுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடலாம். இது மல்டிபிள் எஃப்ஐஆர்ஸ் வந்து ஒரே அஃபென்ஸுக்கு போடும்போது இது நம்மளுக்கு அது லீகலாக வேலிட் இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். இல்லை, அரசுடைய இந்த ஒரு போக்கு எப்படி சார் பார்க்கலாம்? ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சில வழக்குகள்லையும் வந்து நம்ம சவுக்கு சங்கர் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அஃபென்ஸுக்கு வந்து பல இடங்களில் எஃப்ஐஆர் போட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இடத்துக்கு அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. அதே தான் இப்போ கஸ்தூரிக்கு நடந்திருக்கு சார். இதை வந்து இது வந்து ஒரு லீகலாக வந்து ஒரு வழக்கறிஞராக இது வந்து எப்படி நீதிமன்றம் எடுத்துக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல? இல்லை சார், இது என்ன ஒரு வழக்கறிஞர் நீங்கள் கேட்டிங்கன்னா இது அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா. இப்படி வந்து ஒரு குற்றத்துக்கு நீங்கள் பலமுறை வந்து ஒருத்தவங்களை கைது பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி எஃப்ஐஆரில் வந்து அவங்க வெளியே வந்துருவாங்கன்றதுக்காகவே நீங்கள் வந்து பல முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுறீங்கன்றது ஒரு நல்ல முன் உதாரணம் கிடையாது. இது கண்டிப்பாக இந்த வழக்குகள்லாம் வந்து சட்ட ரீதியாக வந்து கேன்சல் பண்ணலாம், குவாஷ் பண்ணலாம். பெயில் மூவ் பண்ணியிருக்கீங்களா சார்? சார், இது வந்து இந்த எக்மோர் கேஸில் வந்து எக்மோர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கைது பண்ணதில் வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்களே, அதில் அது அந்த கேஸுக்காக நாங்கள் நேற்றே ஃபஸ்ட்டு பெயிலை போட்டாச்சு சார், ஃபைல் பண்ணியாச்சு. அது நம்பர் ஆகி நம்ம நாளைக்கு வந்து ஹியரிங் வருது. நாளைக்கு காலையில் 10:30 எக்மோர் கோர்ட்டில் வந்து பெயில் விசாரணை வருது. பெயில் விசாரணை நாளைக்கு காலையில் வருது சார். இப்போ எத்தனை இடத்துல வந்து எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க, என்னென்ன உங்கள் மேலே எத்தனை வழக்குகளுடைய பிரிவுகள்லேருந்து அப்படியே? எனக்கு தகவல் தெரிஞ்ச வரைக்கும் சார், இப்போது எக்மோர் கோர்ட்டில் வந்து இப்போ 5-ஆம் தேதி 5-11-2024 போட்டது வந்து க்ரைம் நம்பர் 480 ஆஃப் 2024. அதில் வந்து 192, 196, 1A, 353, 1B, 353 sub-class 2 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்டில் போட்டிருக்காங்க. இந்த செக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்கும் இன்னொரு கம்யூனிட்டிக்கும் வந்து கிளாஸ் உண்டாக்குற மாதிரி பேசினது, பொது இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து தப்பாக பேசினது, இதெல்லாம் வந்து இந்த செக்ஷன்ஸ் பொது அமைதி. ஆமாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே பனிஷ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா less than 3 years தான். அது வந்து ப்ரூவ் ஆனாலே, கன்விக்ஷன் ஆனாலே. இது ஆல்ரெடி வந்து நிறைய ப்ரெசிடென்ட்ஸ் இருக்குது சார், முன் தீர்ப்புகள் இருக்குது. நம்ம உச்சநீதிமன்றத்தில் வந்து நிறைய தீர்ப்புகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி 7 வருஷமோ 3 வருஷமோ அந்த மாதிரி 7 வருஷத்துக்கு கீழே தண்டனைக்குரிய பிரிவுகள் எல்லாமே வந்து போலீஸ் விசாரிக்கும் போது 41A நோட்டீஸ் கொடுத்து அவங்கள வந்து சொந்த ஜாமீன்லேயே விடலாம், அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணுன்றது வந்து மேண்டட்டரி கிடையாது. அதுவும் வந்து பீங் அன் உமன் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது, இதுதான் என்னோட வாதம். பட் ஆனால் வந்து இந்த சாதாரணமாக இந்த மாதிரி பேசுனது வந்து அவ்வளோ சீரியஸாக வந்து அவங்கள வந்து ஒரு தனிப்படை ஒரு 2 டீம் போய் ஹைதராபாத்தில் அவங்க வீட்டில் தான் இருந்திருக்காங்க, அங்கே ஷூட்டிங்கில் இருந்திருக்காங்க, அங்கே போய் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க தலைமறைவாக இருந்தாங்கன்றத வந்து வெளிப்படையில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை வந்து ஏற்றுக்க முடியாது. அவங்களே நேற்று என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வெளியே மீடியாவில் பேசும்போது இது சம்மந்தமாக என் வழக்கு சம்மந்தமாக பேசும்போது நான் வந்து ஆப்ஸ்காண்டிங்கில் இல்லை, நான் போய் ஒளிஞ்ச எங்கேயோ மறையில, நான் தலைமறைவாக இல்லை அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னாங்க சார். அவங்களுமே வந்து நான் தலைமறைவாக இல்லைன்ற ஒரு வீடியோவும் வந்து பதிவு போட்டிருக்காங்க, அரெஸ்ட் ஆகும் போது போட்டிருக்காங்க சார். அது இல்லாமல் இது வந்து எக்மோர் கோர்ட்டில் போட்ட வழக்கு சார். இப்போ பார்த்தீங்கன்னா அதே 5-11-2024 வந்து
மதுரையில் இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது. ஏன்னா அந்த யூடியூப் வீடியோ வந்து யார் யார் பார்க்குறாங்களோ எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நான் ஒரு இப்போ 10,000 பேர் பார்த்தாங்கன்னா 10,000 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 10,000 FIR போடுவாங்களா? இல்லை ஒரு 1,000 பேர் பார்த்தாங்கன்னா 1,000 FIR போடுவாங்களா? ஒரு அஃபென்ஸுக்கு ஒரு FIR தான். ஆனால் வந்து இது தவறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து க்ரைம் நம்பர் 612 ஆஃப் 2024. அது என்ன அஃபென்ஸ் அது? அதுவுமே பார்த்தீங்கன்னா இது இது ஒரே இது தான், ஒரே ஒரு குற்றம் தான். அதுக்கு இது இங்கே வந்து எக்மோரில் வேறு செக்ஷன் போட்டிருக்காங்க, இங்கே வந்து ஐடி ஆக்டுக்கு முதற்கொண்டு போட்டிருக்காங்க. 196(1)(a), 197(b), 352, 353, 367 ஆஃப் ஐடி ஆக்ட். இது இந்த 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 மாதிரி வந்து மல்டிப்புள் எஃப்ஐஆர்ஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாகவே வந்து நம்ம உயர்நீதிமன்றத்தில் போட்டு நம்ம அந்த அதுக்கு ஸ்டேவும் அதுக்கு தள்ளுபடியும் வாங்கிடலாம் சார். சமீப காலத்தில் வந்து அரசுக்கு எதிராக பேசுகிறதும் சரி, ஒரு ஒரு கட்சியையோ ஒரு 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 தனிநபரையோ அல்லது ஒரு கட்சியோடைய செயல்பாடுகளையோ அரசுடைய விமர்சிக்கிறது வந்து இந்த இந்த அரசு வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குதோ, அதை வந்து ரொம்ப மற்றவர்களுக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாணியை வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்களோன்ற மாதிரி இருக்குது. இது இது இந்த கஸ்தூரி வழக்குலேயும் நம்மளுக்கு தெரியுது. இது எப்படி சார் நம்ம பார்க்கலாம் சார்? இது எப்படி பார்க்கணுன்னா, ஒரு குற்றம் நடந்துருச்சு, அதுக்கான தீர்வு வந்து நம்ம வந்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றத்தில் நம்ம முறையிடலாம், அது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி மல்டிபிள் எஃப்ஐஆர்ஸ் போடுறது வந்து தவறான விஷயங்க. அது வந்து சட்ட ரீதியாக அது போட்டாலே நம்ம மெயின் கேஸே குவாஷ் பண்ணிடலாம். அது வந்து ஒரு அவங்கள அரெஸ்ட் பண்ணி வெளியே விடக்கூடாதுன்றது மாதிரி போடுறாங்க. ஆனால் நம்ம இந்த இதை இந்த சப்ஜெக்டை வந்து நம்ம நீதிபதிக்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போய் முறையிடணும். முறையிட்டால் நம்மளுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். இதெல்லாம் தப்பான போக்கு தான் என்னோட கான்செப்டில், ஒரு அட்வொகேட்டாக சொல்கிறேன். கஸ்தூரியோட குடும்பங்களில் உங்களால் பேச முடிஞ்சா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு ஏதாவது? சார், ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஆக்சுவலாக எனக்கு டைரக்ட் காண்டாக்ட் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அவங்க கஸ்தூரி மேடம் வந்து நேற்று அவங்க ஜெயிலில் பிரிசனில் பார்க்கும்போது அவங்க சன்னுக்கிட்ட வந்து பேசணும்னு விரும்பினாங்க. அவங்களுக்கு ஜெயிலில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பிரிசனர்ஸ்க்குலாம் நம்ம பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வார டெய்லி ஒருத்தர்கிட்ட யார்ட்டே பேசலாம் அவங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அங்கே உள்ள போலீஸ்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணி நேற்று அவங்க சன்னிக்கிட்ட பேச வச்சோம், அங்கேருந்து பேசினாங்க. ஓகே, தொடர்ந்து இந்த வழக்குடைய செயல்பாடுகளையும் முன்னேற்றங்களையும் பற்றி நம்ம விவாதிப்போம். ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். நன்றி.